பார்ட் 15 க்வெஸ்சன் நம்பர் 7. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து எக்ஸசைஸ் 1.1, 12th மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் 7ல இஃப் ஏ ஈக்குவல் டு 3-2, பி ஈக்குவல் டு -1 -3, 5-2, ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரிவர்சல்லாக இதே மாதிரி க்வெஸ்சன் நீங்கள் 10th ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஸோ இது நம்ம அதிகப்படியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால் டிட்டர்மினன்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறப்போ இதை அப்படியே நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு 1 கிடைக்குது. அடுத்தது அட்ஜே, சாரி இது வந்து நான் 10th நம்ம படித்தது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இதில் வந்து நம்ம அட்ஜியே எல்லாம் கண்டுபிடிச்சி போடணும். ஸோ அட்ஜியே அப்படிங்கிறப்போ ஃபார்முலா என்ன, 1/டிட்டர்மினன்ட் ஏ. சாரி, ஃபஸ்ட்டு அட்ஜியை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஏற்கனவே பலமுறை சொன்னதே தான், இந்த இதை வந்து அப்படியே மாற்றி எழுதணும். 5 மேலேயும் 3 கீழேயும் கொண்டு வந்துட்டு இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். +2 - -2, +7 - -7. அடுத்தது ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜியே, டிட்டர்மினன்ட் ஏ 1. ஸோ அட்ஜியை வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பி, டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சிட்டு இதே மாதிரி மெத்தடில் அட்ஜி பி வந்து கண்டுபிடிச்சிடும். தென் நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் தட், சாரி பி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் ஃபார்முலா 1/டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு அட்ஜி பி. ஃபார் தட் ஆல்சோ யூ ஆர் ஃபைண்டிங் தென் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் பி. இந்த 13 வந்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க, 2/13 உள்ளே கொண்டு போயிருக்கு. பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னால் பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ திரும்ப 13 வெளியீடு தான் எழுதியிருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இதே மெத்தடில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை மார்க்கெட் ஆஸ் 1. நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் ஏபி, ஏபி வந்து ஆர்டினரியாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுவோம் இல்லையா, த சேம் மெத்தட் யூ ஃபைண்ட் இட். ஆஃப்டர் தட் அந்த ஏபி மேட்ரிக்ஸ்க்கு, தட் இஸ் ஃபார் திஸ் ஒன் யூ ஆர் டேக்கிங் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 13 கிடைக்குது இல்லையா. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து அட்ஜி ஏபி கண்டுபிடிக்கிறோம். அட்ஜி ஏபி அப்படின்னா இந்த -11 மேலே போயிடும், இந்த 7 வந்து இட் வில் கம் டவுன், இந்த -5 என்ன ஆயிரும், +5 மாறும், 18 அப்படிங்கிறது -18 மாறும். ஸோ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து 1/டிட்டர்மினன்ட் ஏபி இன்ட்டு அட்ஜி ஏபி. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே 1 மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 1-2 ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த 1/13 உள்ளே கொண்டு போகிறோம் இல்லையா, இது நமக்கு வேண்டாம், இதை அப்படியே விட்டுட்டு இதோடு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. ஸோ திஸ் பார்ட் ஓவர். அடுத்தது வந்து இன்னும் ஒரு க்வெஸ்சன் பார்த்துடலாம், க்வெஸ்சன் நம்பர் 8. 8 என்ன கேட்டிருக்குன்னா, இஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு திஸ் ஃபைண்ட் ஏ. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏ கொடுத்துட்டு அட்ஜிஏ நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த க்வெஸ்சனில் யூ ஆர் கிவன் அட்ஜிஏ அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு இது என்ன எழுதலாம், ப்ளஸ், இது வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு வீடியோலேயே இந்த ஃபார்முலா வந்து பார்த்துருக்கீங்க, ±√ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏங்கிறது நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜிஏங்கிறது க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். வழக்கமான மெத்தடே தான், நம்ம யூஸ்வலாக இந்த 2 இதை விட்டுட்டு இதை எடுப்போம் இல்லையா, 12 × 2, 24 - 0, இந்த சேம் மெத்தட் யூ ஆர் ஃபைண்டிங். இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ தட் அடுத்தது வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஏ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க, நம்ம இது வந்து ஒரு க்வெஸ்சன் ஏ ஆர் பி இந்த மாதிரி வச்சுக்க. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜியே கண்டுபிடிப்போம் இல்லையா. இந்த சேம் வே யூ ஆர் ரைட்டிங் அட்ஜியே, அட்ஜ் ஆஃப் அட்ஜியே. ஸோ இந்த ரெண்டு அட்ஜ் வருதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த அட்ஜ் ஆஃப் அட்ஜியே அப்படின்னா இந்த அட்ஜியே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜியே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இங்கே ஹியர் வாட் இஸ் தட், இந்த ஸ்டெப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா, இதுக்கு இது நம்ம எடுத்துருவோம் இல்லையா.
இதில் கொஞ்சம் உனக்கு ஸ்டெப்பு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஈவன் ஐ டூ. அதாவது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஏஐஜே வந்து கண்டுபிடிப்போம். தட் மீன்ஸ் வாட், சிட்ரனி கோவை கோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இங்கே வந்து டைரெக்டாகவே அட்ஜ் ஆஃப் அஜ்ஜியே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போஸ்ன்னு போட்டிருப்பார், அதை கவனிக்கலை. ஸோ இது எல்லாமே சிட்ரனி கோவை, தட் இஸ் கோ ஃபேக்டர். இந்த கோ ஃபேக்டர்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா வீ கேன் ஃபைண்ட் அஜ்ஜியே. ஸோ இந்த பாரு, இந்த இடத்துல டிரான்ஸ்போஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ண பிற்பாடு கிடைச்சது தான் நமக்கு வந்து அஜ்ஜியே. இல்லை நீ தனியாக வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் யூ ஆர் கிவன் ஏ ஈக்குவல் டு விச் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். பிகினிங்கில் இந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜியே. இந்த ஆன்சரை இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ இந்த 16 வந்து ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு, இந்த இந்த இடத்துல கிடச்சிருக்கு இல்லையா அது. ஸோ அந்த 16 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு தென் இது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சது, இந்த கண்டுபிடிச்சது எடுத்து இந்த இடத்துல அப்படியே போட்டு, ஏதாவது டேபிள் வந்து ரூட் ஆஃப் 16 என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் 4. அதுக்கப்புறம் காமனாக டேபிள் என்ன இருக்குது, 4 டேபிள் இருக்கா, 4 டேபிள் இருந்தால் அதை காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 இதுவும் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு யூ ஆர் ரைட்டிங் திஸ் ஒன். ஸோ இந்த பார்ட்டோட இது ஓவர். மீதி வரக்கூடிய அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். So once again I tell you, here you are given adjie, that means you are finding a, இந்த ஃபார்முல நல்லா பைகாட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அட்ஜ் ஆஃப் அஜ்ஜியே. அட்ஜ் ஆஃப் அஜ்ஜியேங்கிறது ஜஸ்ட்டு இது ஒரு ஃபுல்லாக ஒரு மேட்ரிக்ஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு போடு. ஃபைனலாக இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ்வல் ஸ்டெப், ஏற்கனவே நீங்கள் போட்டதே தான். ஸோ இந்த சேம் வே யூ ஆர் ஃபினிஷிங் திஸ் சம். ஸோ தேங்க்யூ.